ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் கடவுளும் புரணியும் சிறுகதை. ஆசிரியர் க. பாலபாரதி. குரல் சக்தி கற்பகம். பிஏ ஆங்கிலம் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். கடவுளும் புரணியும். ஒரூரில் பொறாமை பொய் என்ற தம்பதிகள் இருந்தார்களாம். அவர்களுக்கு ஆணவம் என்ற ஆணும் புரணி என்ற பெண்ணும் பிறந்தார்களாம். அந்த குழந்தைகளுக்கு யாரையும் யாரும் உயர்வாய் பேசுவது பிடிக்காதாம். உடனே சமயம் பார்த்து ஒரு தவறான கதையை புனைந்து காரியத்தை முடித்து விடுவார்களாம். காண்பதையும் கேட்பதையும் பிறரிடத்தில் மிகைப்படுத்தி கூறுவதில் அவர்களை மிஞ்ச ஆட்களே கிடையாதாம். ஆனால் அவர்களில் ஆணவத்தை விட புரணியின் செயல்கள் பயங்கரமாம். புரணி போட்ட குண்டுகளில் தரணியில் தவிப்பவர்கள் கோடியாம். ஆனால் அவளோ அடுத்தவர் வாழ்க்கைக்கு கதை எழுதிவிட்டு அடுத்தது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை கூட கண்டுகொள்ள முடியாமல் தன் வாயை அடுத்த கதைக்கு தயார் நிலையில் வைத்திருப்பாளாம். ஒரு நாள் கடவுள் பூமிக்கு சாதாரண மனிதன் போல வேடமிட்டு வந்தார். பூமியில் வாழும் மிக நல்ல மனிதர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து ஒரு சுற்றுலா பயணி போல தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஒவ்வொருவருடனும் ஒரு நாள் தங்கி பேசி பழகி பாராட்டி மகிழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. ஆனால் பூமியில் வந்து இறங்கியதும் அதிக தாகம் அவருக்கு. கடவுளாக இருந்தாலும் மனித அவதாரத்தில் தன் சக்திகளை பயன்படுத்த மனமில்லை. பக்கத்திலிருந்த வீட்டிற்கு சென்றார். அம்மா, மிகவும் தாகமாக இருக்கிறது, குடிக்க சிறிது தண்ணீர் கிடைக்குமா என்றார். உடனே உள்ளே இருந்து ஒரு பெண்மணி வெளியில் வந்தாள். கடவுளை மேலும் கீழுமாக பார்த்தாள். அவளுக்கு தண்ணீர் கொடுக்க மனமில்லை. கடவுளை சமூக விரோதியாக இருப்பானோ என எண்ணி தன் ஊர் மக்களை காப்பாற்றும் உண்மையான சக்தி அவள்தான் என்பது போல கடவுளை சரம் வாரியாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாள். அந்த ஊர் காக்கும் உத்தமி வேறு யாரும் அல்ல, நம்ம புளிச்சவாயி புரணியம்மாதான். நீங்க யாரு, இங்க எப்படி வந்தீங்க என்று அவள் கேட்டதும் தான் ஒரு பயணி என்றும் பக்கத்து தெருவில் இருக்கும் வாழ்நாள் நேர்மையாளர் ஒருவரை சந்தித்து பேச ஆசைப்பட்டதாகவும் அவரின் உண்மை தன்னை ஈர்த்ததாகவும் கடவுள் கூறினார். அவரை உயர்த்தி பேசுவதை கேட்டதும் புரணியம்மாளுக்கு மனது தாங்கவில்லை. அவள் முகம் அடுப்பில் வைத்த அண்டாவின் அடிப்பகுதியைப் போல் சூடேறி கருகி போயிருந்தது. உடனே, அட பாவமே, இப்படி ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணா இருக்கீங்களே என்றபடி அந்த நல்ல மனிதரை பிடிக்காதவர்கள் யாராவது அவரை பற்றிய பேசிய ஏதாவது தன் மூளைக்குள் இருக்கிறதா என தன் யோசனையால் தடவி பார்த்தாள். ஒன்றும் கிடைக்கவில்லை. அவள்தான் கதை கட்டுவதில் வல்லவளாயிற்றே. தங்கு தடை இல்லாமல் அவரை பற்றி, அவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, இப்படின்னு இவங்க சொன்னாங்க, ரொம்ப மோசமான ஆளா அவரு என்று அடுக்கு வைத்தாள். கடவுளுக்கு மிகவும் கவலை. இப்படி தவறான மனிதரை நாம் நல்லவர் என நம்பி வந்துவிட்டோமே என தனக்குள்ளே புலம்பிக் கொண்டார். சரி தங்கச்சி, உண்மையை சொன்னதுக்கு நன்றியம்மா என்றபடி அவர் பக்கத்து ஊரில் இருக்கும் இன்னொரு நல்ல மனிதரையாவது சந்தித்து விட்டு செல்வதாய் அவளிடம் கூறினார். இவளுக்கு ஆத்திரம் அதிகமானது. இந்த நல்லவங்க தொல்லை தாங்க முடியலையே, இப்படியே போனா நம்மளெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க போல, சும்மா விடக்கூடாது என தனக்குள்ளே கொப்பரை சட்டி எண்ணெயாய் கொதித்தெழுந்தார். ஆனால் அவளுக்கு கடவுள் கூறும் அந்த மனிதர் யார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் யாரையும் அந்த பயணி இனி புகழவோ சந்திக்கவோ கூடாது என முடிவெடுத்தாள். பயணியாக கடவுள் அங்கிருந்து கிளம்பும் முன், நீங்க ரொம்ப பாவம், இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க, ஆனா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூடவா தெரியாம போச்சு என்றாள். கடவுளுக்கு மறுபடியும் அதிர்ச்சியாய் இருந்தது. என்ன சொல்றீங்க என்று கேட்ட கடவுளிடம், அவளுக்கு தெரியாத அந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுவது என தெரியாமல் நீங்கள் அவரை என்ன நினைச்சி பார்க்க போறீங்க என்று கடவுளிடமே போட்டு வாங்கினார். கடவுளும் அவர் நல்லவர், வல்லவர், சமூக சேவகர் என்று கூறினார். கடவுளிடமிருந்து கதையை திருடி ஒரு மோசமான கதையை புனைந்து தவறாக சுட்டி காட்டினார். கடவுளுக்கு இதையும் கேட்டபின் பூமியில் இருக்கவே மனம் வரவில்லை. புரணியம்மாளின் உண்மையை உரக்க சொல்லும் சேவையை பாராட்டிவிட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் தன் இடத்திற்கு திரும்பினார். புரணியம்மாளுக்கு தன்னை அவர் புகழ்ந்ததும் மகிழ்ச்சி தலை உச்சிக்கு ஏறி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. தன் பொய்வாயால் புகழ் சேர்த்து மகிழும் நோய் அவள் மனம் முழுதும் பரவி இருந்தது.
கடவுள் தன் இடத்திற்கு திரும்பி செல்லும் நேரத்தில் கடவுளின் நீண்ட நேர பிரிவை தாங்க முடியாமல் அவரின் மனைவி கடவுள் பூமியில் கடவுள் போய் சேர்ந்த இடத்தை கவனித்தார். அங்கு கடவுள் இல்லை, ஆனால் இரண்டு பெண்களுடன் அந்த புரணியம்மாள் ஏதோ பேசி கொண்டிருந்தால் அதில் ஏதோ பயணிகேணி என்ற பெயர் அடிபடுவதை கேட்டதும் மனைவிக்கு தன் கணவரை தான் பூலோகவாசிகள் பேசுகிறார்கள் என மகிழ்ச்சியோடு கவனிக்க ஆரம்பித்தார். பெண் கடவுளுக்கு தன் கணவரின் பயணத்தை பூலோகவாசிகளின் வாயால் கேட்க அவ்வளவு ஆசை. சுவாரஸ்யத்தோடு கவனித்தார். என்னடி புரணி, உன் வீட்டுக்கு யாரோ ஜம்முனு வந்துட்டு போறாரு, சொந்தக்காரரா? நான் பார்த்ததே இல்லை என புரணியின் தோழியான புறம்பேசி கேட்டால், அது ஒண்ணுமில்லடி, சொந்தக்காரரெல்லாம் இல்லை, ஏதோ பக்கத்து ஊரா. போன மாசம் நம்ம பொய்யூர் திருவிழால என்னை பார்த்தாராம், அதான் வந்து பேசிட்டு போறாரு என்றாள் புரணி. அடியாத்தி, இம்புட்டு தூரம் உனக்காகவா வந்தாரு, என்ன சொன்னாரு என புறம்பேசி கேட்டாள். அதுவா, அது எப்போதும் போலதான், இவரும் என்ன விரும்புறாராம், என்ன போல அழகு இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாராம் என்று நாக்கு கூசாமல் பொய் சொன்னான். அது சரி, அழகாதானே இருக்காரு, கட்டிக்க வேண்டியது தானே என தோழி புறம்பேசி கேட்டதும், ஐயையோ, அந்த ஆளை பார்க்கவே மோசமா தெரிகிறாரு, அவரும் அவர் பார்வையும் எதுவும் சரியில்லை, பொறுக்கி பய மாதிரி இருந்தா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்று புரணி பதில் சொல்லி முடித்தாள். புறம்பேசிக்கும் இவள் மிகைப்படுத்திதான் சொல்கிறாள் என்றும் தெரிந்தும் கூட ஊருக்குள் போய் இன்னும் மிகைப்படுத்த கிளம்பினார். இதை கேட்டதும் கடவுளின் மனைவிக்கு கோபம் தாங்கவில்லை. நம்ம கிட்ட நல்லவங்களை பார்த்து பாராட்ட போறேன்னு சொல்லிட்டு பூமிக்கு போய் சிலம்பசம் பண்ணிக்கிட்டு திரியிறாரா என பல்லை கடித்து கொண்டு கடவுளை தேட ஆரம்பித்தார். சற்று நேரத்திலேயே கடவுளும் தன் மனைவியை வந்தடைந்தார். கடவுளின் முகம் மிகவும் வாடி போயிருந்தது. என்ன கடவுளே, என்ன ஆயிற்று, போன காரியம் நடக்கவில்லையா என புரணி சொன்னதை வைத்து குத்தி காட்டி கேட்டார் பெண் கடவுள். கடவுளும் அதன் அர்த்தம் புரியாமல் தன் காரியம் கெட்டு போனதை நினைத்து கவலையோடு ஆம் தேவி என்றார். பெண் கடவுள் புரணியின் மூலம் கேட்டதை கொண்டு கடவுளின் நடத்தையை கடுமையாக சாடினார். திகைத்து போன கடவுள் எங்கோ தவறு நடந்திருப்பதை புரிந்து கொண்டு தன் தேவியை சாந்தப்படுத்த முயற்சித்தார். பிறகு தன் பயணத்தை பற்றியும் புரணியை சந்தித்த போது நடந்ததை பற்றியும் சொல்லி கவலைப்பட்டார். இருவரும் புரணி நடத்திய நாடகத்தை புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் பெண் கடவுள் தன் கணவரை விடுவதா இல்லை. கடவுளிடம் தவறு இருப்பதை சுட்டிக்காட்ட எண்ணினார். நான் உங்களை நம்ப போவதில்லை, உங்கள் மீதுதான் தவறு, பூலோகம் அங்கே சொன்னதுதான் உண்மை என போலியாக கோபப்பட்டார். கடவுளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தேவி, என்னையா சந்தேகப்படுகிறாய், என்னை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா என தன் அருமை பெருமையெல்லாம் நினைவுபடுத்த ஆரம்பித்தார். ஆனாலும் பெண் கடவுள் சமாதானமாவதா இல்லை. அதை பார்த்து விரக்தியால் சோர்ந்து போன கடவுளிடம், கடவுளே, நான் உங்களை யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டு சந்தேகப்பட்டேன் என்று கோபப்படுகிறீர்கள், சரிதானே என அமைதியாக கேட்டார். கடவுளிடமிருந்து பதில் வரவில்லை. அவர் பேசாமல் அமைதியாயிருந்தார். கடவுளே, நான் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என வருந்துகிறீர்கள், சரிதானே என மீண்டும் கேட்டார் பெண் கடவுள். ஆண் கடவுளுக்கோ கோபம் போகவில்லை. நான் உண்மையை புரிந்து கொள்ளாமல் புரணி சொன்னதை நம்பிவிட்டேன் என வருத்தப்படும் நீங்கள், அதே புரணி நீங்கள் பார்க்க சென்றவர்களை பற்றி சொன்னதை நம்பி திரும்ப வந்தது மட்டும் நியாயமா என்ற பெண் கடவுளின் கேள்வி ஆண் கடவுளுக்கு நறுக்கென குத்தியது. தான் செய்த பெரும் தவறு அப்போதுதான் அவரின் புத்திக்கு எட்டியது. ஆம் தேவி என்று மிகவும் வருத்தத்தோடு, நான் தவறு செய்துவிட்டேன், மனிதர்களில் புரணி போல் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் என்றார் கடவுள். சிலர் அல்ல கடவுளே, பலர். இவர்களால் பலரின் குடும்பங்கள் சிதைந்திருக்கும். நமக்கே இவர்களால் இந்த நிலைமை என்றால் பூலோகத்தின் நல்லவர்களுக்கு என்ன நிலைமை என யோசியுங்கள் என பெண் கடவுள் கூற, ஆண் கடவுள் புரணி அப்படியே பேசுவதற்காக காரணத்தை ஆராய விரும்பினார். மீண்டும் அதே விடத்தில் புரணியை பார்க்க பூலோகம் சென்றார். புரணி பயணியை பார்த்ததும் அதிர்ச்சியில், நீங்கள் இன்னும் போகலையா, இங்கதான் இருக்கீங்களா என கேட்டார். கடவுள், இல்ல, ஒரு சின்ன கேள்வி, அதா திரும்ப வந்தேன் என சொன்னார். என்ன கேள்வி, கேளுங்க, நான் பதில் சொல்றேன் என புரணி கேட்டால், கடவுளும் அவளின் குணத்தை ஆராய நினைத்து, இல்ல, நீங்க நான் பார்க்க வந்தவங்களை பத்தி சொன்ன விஷயமெல்லாம் உண்மையா என்று கேட்டார். புரணிக்கு தான் என்ன சொன்னால் என்பது கூட சரியாக நினைவில்லை.
தன் காரியம் முடிந்ததும் தான் பேசியதை மறந்து போயிருந்தாள். என்னடா இவன் நம்ம இவ்வளோ சொல்லியும் திரும்ப வந்து கேட்குறான், நம்மளை இவன் நம்பலையோ என மனதிற்குள் நினைத்து கொண்டு, ஆமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்றாள். கடவுளும் அசராமல் பொய் சொல்லும் அவளின் குணத்தை கண்டு அதிர்ச்சியோடு, இல்லை மற்றவங்க சொல்றதை தான் நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்றது உண்மையான யோசிச்சிங்களா, உண்மையான ஆதாரத்தை எதையும் பார்த்தீங்களா, எதையும் உறுதிப்படுத்தாம வெறும் வாய் வார்த்தையை வச்சு நீங்க எப்படி அவரை என்கிட்ட குறை சொல்றீங்க, அதுவும் நேரா பார்த்த மாதிரியே சொல்றீங்களே, நீங்க நேரா பார்த்தீங்களா? கேள்விகளை அடுக்கி கொண்டே போனதும் அவளுக்குள் சிறு தயக்கமும் பதட்டமும் வந்தது. இருந்தாலும் தன்னை நியாயப்படுத்த, நான் எதுக்கு மற்றவங்க சொல்றத ஆராய்ச்சி பண்ணணும், அது எனக்கு தேவையில்லாத விஷயம் என்றாள் புரணி. தேவையில்லாத விஷயமா? அப்ப ஏன் தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாம என்கிட்ட சொல்லணும்? கடவுள் புரணியை கேள்விகளால் மடக்கினார். உங்களுக்கு தேவைப்படுமேனுதான் என்று எளிதாக புரணி பதில் சொன்னாள். நீங்க என் மேல அக்கறையில சொல்றீங்கன்னு தெரியுது என உள்குத்தலோடு, நீங்க பார்க்காத விஷயத்த யார் யாரோ சொன்னாங்கன்னு ஆதாரம் இல்லாம அப்படியே உண்மை மாதிரி என்கிட்ட சொல்றது பாவம் இல்லையா என கடவுள் அமிழ்த்தி கேட்டார். கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் தான் இதுவரையில் சொன்ன பொய்களை உண்மையாக்க, இங்க பாரியா ஏதோ பாவம் இப்படி நம்பி போய் ஏமாற போறியேன்னு சொன்னா, நீ என்னையே இவ்வளவு கேள்வி கேட்கிறியா? நாலு பேரை காப்பாத்த நாலு உண்மைய சொல்றதுல என்னையா தப்பு என்று கோபப்பட்டு கொண்டு கேட்டாள் புரணி. கடவுளுக்கு அவள் பேச்சை கேட்டு கடுப்பாகியது. நாலு உண்மைய சொன்னா பரவாயில்ல, உண்மையான தெரியாமலேயே உண்மை மாதிரி சொன்னா தப்பு தானே? அவரை நேரா பார்த்தா என்னங்க நீங்க இப்படியாமேனு அவர்கிட்டயே கேட்க முடியுமா என்றார் கடவுள். அட போயா, நானும் ஒருத்தரை பத்தி ரொம்ப பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீ என்ன பேச வச்சிருவ போலயே. ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோ, நீ சொன்னியே உத்தமரு அவர் என்கிட்டயே ஒரு முறை தப்பா நடந்துகிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு என்னையா தெரியணும்? ஒரு ஆம்பளை கிட்ட பொண்ணு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லல, இப்போ சந்தோஷமா என தன் பொய்களை காப்பாற்றி கொள்ள எப்படியும் சொல்ல தயாராக இருந்தாள். இதற்கு மேல் எதையும் கேட்க முடியாத கடவுள் மனிதர்களின் குணத்தை கண்டு அச்சத்தோடு வருந்தினார். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். சரியம்மா, எனக்காக இவ்வளவு சொன்னதுக்கும் நன்றி என்றாள் கடவுள். அப்பா சாமி கிளம்பு என கோபத்தோடு புரணி பதில் சொன்னதும் மெல்லிய புன்னகையோடு கடவுள் அங்கிருந்து கிளம்பினார். அது அத்தனையும் மேலோகத்திலிருந்து பெண் கடவுள் பார்த்து கொண்டிருந்தார். இரண்டு கடவுள்களும் தங்கள் இடத்தில் சந்தித்தார்கள். இருவருக்கும் மனிதர்கள் மீது கோபம். இப்போதுதான் தெரிகிறது, இப்போதெல்லாம் மனிதர்களிடத்தில் ஏன் எந்த புதுமைகளும் பயனுள்ள விஷயங்களை உருவாக்கவில்லை என்று. அவர்கள் தங்கள் நேரத்தை பிறரை பற்றி தேவையற்று பேசுவதிலேயே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என பேசிக்கொண்டார்கள். நான்கு விஷயங்களை பற்றி நாலு பேருக்கு தெரியப்படுத்துவது அவசியமான ஒன்றுதான். அப்போதுதான் எது சரி எது தவறு என்பது விளங்கும். ஆனால் தங்களிடம் உள்ள சுய வெறுப்பு விருப்புகளுக்காக ஒருவரை பற்றி புனையப்படும் பொய்க்கதைகளை எப்படி இந்த மனிதர்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் மற்றவர்கள் மத்தியில் போய் சொல்கிறார்கள்? அதிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பற்ற பிறரின் தனிப்பட்ட வாழ்க்கையை தவறாக பேசுவதும் அதற்குள் அவசியமின்றி மூக்கை நுழைப்பதும் தவறில்லையா என கடவுள் தனக்குள்ளேயே தீவிரமாக கேட்டுக்கொண்டார். தேவி இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், ஒரு உபாயம் சொல் என்றார் கடவுள். கடவுளே, உண்மையில்லை என்று தெரிந்த பின்னரும் ஒருவர் பிறரை பற்றி தவறாக மற்றவர்களிடம் கூறுவது நம்மால் மன்னிக்க முடியாத குற்றம் என்றார் பெண் கடவுள். நீ என்ன சொல்ல வருகிறாய் தேவி என கடவுள் கேட்க, தேவியும் இவர்கள் எப்படி புறம் பேசி மற்றவர்களின் குடும்பங்களை சிதைக்கிறார்களோ அதே போல் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் எதிர்பாராத சமயத்தில் அவர்கள் செய்யாத தவறுக்காக யாராவது அவர்களை புறம் பேசுவதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெட்கப்பட்டு அழ வேண்டும் என்றார் தேவி. தேவி, அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை சரிதானா? அவர்கள் துன்பப்பட்டு வாழ்வதற்காகவா நாம் படைத்தோம் என்றார் கடவுள். இல்லை கடவுளே, இவர்கள் துன்பப்படும் போதுதான் செய்த வினைதான் இப்போது கர்மாவாக தன்னை வதைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு குற்ற உணர்ச்சியோடு தன் தவறுக்கு தன்னிடமே மனமு வந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களின் கர்மா கரைக்கப்படட்டும். தான் இதுவரை செய்த தவறுகளை சரி செய்யவும் இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கவும் முயற்சி செய்பவர்கள் அவர்களாலேயே அவர்கள் மன்னித்து கொள்ள முடியும் என்று விட்டுவிடலாம் என்றார் தேவி.
அப்படியே ஆகட்டும், சரி இப்போது வா நாம் புரணிக்கு பாடம் கற்பிக்கலாம் என்றார் கடவுள். தற்போது புரணியை சுற்றி நிறைய பொய்க் கதைகள் இருந்தன. ஆனால் அவள் நினைத்த மாதிரியே மாப்பிளை அமைந்து திருமணத்திற்கு தயாராக இருந்தாள். இருப்பினும் திருமணத்தின் போது அவள் தவறானவள் என்று புறம் பேசியதால் அடைந்த அவப்பெயரால் திருமணம் தடைபட்டு போகிறது. சில வருடங்கள் கழித்து அவளுக்கு தன்னை விட வயதான ஒருவருடன் திருமணம் நடக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் அவளின் கணவர் அவளை நடத்தப்பட்டவள் என சந்தேகப்பட்டு தினமும் சித்திரவதை செய்கிறார். அவளையும் அவள் குழந்தையையும் தனக்கு சம்பந்தமற்றவர்கள் என்று தினமும் திட்டுகிறார். கோபத்தில் ஒரு நாள் அவள் வீட்டை விட்டு சென்றாள். வழி எதிரில் ஒருவளை சந்தித்தார். அவர் அதே ஊரிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னே அவரை பற்றி பேசிய புரணியால் குடும்பமே தூக்கிலிட்டு இருந்ததை தாங்க முடியாமல் ஊரை விட்டே சென்றவர். அவர் புரணியை பார்த்ததும் பேச ஆரம்பித்தார். புரணியும் தன் வாழ்க்கையில் நடந்த சோகங்களை எல்லாம் அவரிடம் சொன்னால் அவருக்கு கடவுளின் ஒப்பற்ற ஆற்றலை நினைத்து ஆச்சரியம். உடனே மனம் திறந்தார். பாத்தியா, எத்தனை பேரை புறம் பேசி இப்படி வாழ்க்கையை கெடுத்திருப்ப, அதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு சும்மா விடுவானா என்று வழியில் வார்த்தைகளை கொட்டி விடுகிறார். அதை கேட்டதும் அவளுக்கு அடக்க முடியாமல் அழுகை வந்தது. உடனே அவள் கடவுள் தான் செய்த தவறுகளைக் கண்டு உண்மையிலேயே தண்டித்து விடுவாரோ என எண்ணினாள். அதிலிருந்து தப்பிக்க முடிவு செய்தாள். வீட்டிற்கே திரும்பி போக முடிவெடுத்தாள். கடவுளுக்கோ அவளின் நிலை கண்டு கண் கலங்கியது. இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அவள் கைகளில்தான் இருக்கிறது. தேவி, நீ சொன்னது சரிதான், அவள் அழுகிறாள், குற்ற உணர்ச்சி கொள்கிறது என நினைக்கிறேன். விரைவில் தன் கர்மாவிலிருந்து மீள போகிறாள் என்று கடவுள் தன் தேவியிடம் கூறினார். புரணி வீட்டிற்குள் வந்ததும் கடவுளின் படத்திற்கு முன்னால் நின்று, கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், என்னை ஏன் இப்படி போட்டு வதைக்கிற என்றதும் கடவுளுக்கு தூக்கி வாரி போட்டது. நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், நான் யாருக்கு துரோகம் செஞ்சேன், நான் சொன்ன நல்லதையெல்லாம் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே என சப்தமாக சாமி படத்தை பார்த்து அழுது கத்தி பேசினாள். அவள் மனதிற்குள் குற்ற உணர்ச்சி வந்ததை போல தெரியவில்லை. குழப்பத்தில் கடவுள் அவள் மனதிற்குள் என்னதான் இருக்கிறது என்று பார்க்க நினைத்தார். அவள் மனதிற்குள் குற்ற உணர்ச்சிக்கு பதிலாக வேறொன்று இருந்தது. தான் பேசுவதை கேட்கும் கடவுள், ஐயோ, இவள் தெரிந்தே குற்றங்களை செய்யவில்லை போல தெரிகிறதே, தான் செய்வது தவறு என்று தெரியாமல் தான் செய்திருக்கிறாள், அதனால் இவளை நாம் தண்டிக்க முடியாது, மன்னித்து விடுவோம் என அவளின் நாடகத்தை நம்பி கடவுள் முடிவு செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தது. அவளின் பிரார்த்தனையை கேட்ட கடவுள் இரண்டு பேரும் மனிதர்களின் குணத்தையும் மாறாத தவறுகளையும் நினைத்து சிரித்துக்கொண்டு கடவுளுக்கே மறுபடியும் ஆப்பா என்றபடி கர்மாவின் விதிப்படியே இனி பூமியில் எல்லாம் நடக்கட்டும் என விட்டுவிட்டார்கள்.